தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்று காவல்துறை சொல்லி வரும் நிலையில், கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 8 பெண் குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது. இந்த கொடூரம் தொடர என்ன காரணம்? இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலங்களில் தமிழகமும் ஒன்று என்கிறது காவல்துறையின் புள்ளி விவரம். ஆனால் கடந்த 5 நாட்களில் தமிழகத்தில் பதிவாகியுள்ள பாலியல் வன்கொடுமை குறித்த விவரங்கள் நம்மை அதிர்ச்சியடைய வைக்கிறது. 8 சம்பவங்கள் 8 மனதை பதைபதைக்க வைக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பள்ளிக்கு சென்ற 15 வயது மாணவி சரிதா செப்டம்பர் 7 தேதி வீடு திரும்பவில்லை. மகளை காணவில்லை என அவரது பெற்றோர் புகார் அளித்தனர். 5 மாதங்கள் கழித்து கடந்த 11 தேதி காட்டுப்பாதை ஒன்றில் சிறுமியின் எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டது. இந்த வழக்கில் சிறுமியின் காதலன் சங்கரையா, நாதமுனி, கிருஷ்ணமூர்த்தி, ஜெகதீஷ் மற்றும் மோகன்ராஜ் என 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சிறுமியை 5,000 ரூபாய்க்கு நாதமுனியிடம் விற்றுள்ளார் சங்கரையா. நாதமுனி கும்பல் சிறுமியை 5 நாட்கள் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்து புதைத்துள்ளது விசாரணையில் தெரிய வந்தது. இந்த வழக்கில் போலீசாரின் அலட்சியத்தால் சிறுமியின் உயிர் பலியானதாக பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். சேலம் ஆத்தூரைச் சேர்ந்தவர் 76 வயது தொழிலதிபர் நடராஜன். இவரது வீட்டிற்கு வேலை செய்ய வந்த 17 வயது சிறுமியை ஆசை வார்த்தைகள் கூறி தனது பாலியல் இச்சைக்கு ஆளாக்கினார். 2 மாதங்களாக அல்லல் பட்ட சிறுமி தானாக முன்வந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆனால் ஆத்தூர் நகர காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பணம் வாங்கிக் கொண்டு வழக்கை மறைக்க முயன்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. தகவல் அறிந்த மாவட்ட SP உடனடியாக தொழிலதிபரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்ய உத்தரவிட்டதை அடுத்து நடராஜன் கைது செய்யப்பட்டார். சிறுமியை பலிகடா ஆக்கியதாக புகார் எழுந்த அவரது உறவினர்கள் மீதும், புகாரை மறைக்க முயன்ற போலீசார் மீதும் இன்று வரை நடவடிக்கை இல்லை. சிறுமியும் அரசு காப்பகத்தில் ஒப்படைக்கப்படவில்லை. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கொடூரமான சம்பவம் ஒன்று நடந்தது. வாணியம்பாடி நேதாஜி நகரைச் சேர்ந்தவர் 24 வயது நளினி. இவர் தனது கணவனை பிரிந்து கள்ள காதலன் மற்றும் 1.5 வயது குழந்தை ரித்திகா ஆகியோருடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 15 தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி அளவில் நளினி வெளியே சென்றிருந்த நேரத்தில் 1.5 வயது குழந்தை ரித்திகாவை பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கி கொலை செய்தார் முரளி என தகவல் வெளியாகியது. இந்த நிலையில் இந்த வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. நளினியும் முரளியும் சேர்ந்துதான் குழந்தையை கொலை செய்ததாகவும், பாலியல் தொல்லை நடக்கவில்லை எனவும் போலீசார் கூறுகின்றனர். இருவரையும் கொலை வழக்கின் கீழ் கைது செய்துள்ளனர். உடற்கூறாய்வு அறிக்கை வந்த பின்பே சிறுமிக்கு பாலியல் தொல்லை நடந்ததா என்பது தெரியவரும் என்கின்றனர் போலீசார். நாகை மாவட்டத்தில் பள்ளி சென்ற 15 வயது சிறுமி வீடு திரும்பவில்லை. பதறி போன அவரது பெற்றோர் கடந்த 13 தேதி நாகை வெளிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். சிறுமியை காணவில்லை என வழக்கு பதிவு செய்த போலீசார் தேடத் தொடங்கினர். போலீசார் விசாரணையில் வேளாங்கண்ணியில் ஒரு தனியார் விடுதியில் சிறுமி அடைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. கடந்த 16 தேதி சிறுமி மீட்கப்பட்டார். மருத்துவ பரிசோதனையில் சிறுமி கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டது தெரிய வந்தது. சிறுமி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நாகை நம்பியார் நகரைச் சேர்ந்த விஜய், சம்பா தோட்டத்தைச் சேர்ந்த அரவிந்த், சீர்காழி திருமுல்லைவாசல் கிராமத்தைச் சேர்ந்த பிரதீப் ஆகிய 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர்.
இந்த வழக்கில் சிறுமி கிடைத்தவுடன் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க மறுத்துள்ளார் நாகை வெளிப்பாளையம் இன்ஸ்பெக்டர் சிவப்பிரகாசம். அவர் மீது இப்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்த சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள கிராமம் ஒன்றினைச் சேர்ந்த 13 வயது சிறுமி கடந்த 15ஆம் தேதி தனது பெரியப்பா வீட்டிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது அதே வழியில் வந்த திலகர், ஜெய்சங்கர் என்ற 2 இளைஞர்கள் சிறுமியை தூக்கிச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பியோடிவிட்டனர். அவனும் வழி மறைச்சு பிளாக்மெயில் பண்ணிருக்கானோ. மறைக்கும் போது அந்த பொண்ணு கையில இருந்த வாளி எல்லாம் அடிச்சிருக்கான். அந்த பொண்ணு அடிச்ச உடனே இவன் என்ன பண்ணிருக்கானோ, பின்னாடி பக்கமா அவனை தாக்கிருக்கானோ, கட்ட கையால தாக்கிருக்கானோ. தாக்கினோடனே எங்க அப்பா அம்மாட்ட சொல்றான் அப்படின்னு சொல்லும் போது மின் பக்கத்துல இந்த கட்டமணியாருங்கிறவன் முன்னாடி நெத்திக்கு நேரம் கட்ட கையால அப்படி குத்தினோடனே பிள்ளைக்கு திக்குமுக்கு காண மாதிரி கண்ணு மறைச்ச மாதிரி இருந்துச்சு. மறைச்ச உடனே தூக்கிட்டு போயிட்டு இவனு பிளாக்காரம் செய்யும் போற நேரத்துல திலகருங்கிறவன் வந்து தப்பு பண்ணிட்டான் சார், தப்பு பண்ணிட்டு ரெண்டாவது வந்து கட்டமணியாருங்க தப்பு பண்ண நேரத்துல இவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட ட்ரை பண்ணிருக்கா. ட்ரை பண்ணிங்கும் போது அவங்க அப்பா அம்மாவை காட்டி கொடுத்துட்ட நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிற சமயத்துல வாயில கச்சிப்பு கட்டிருந்துருக்கானோ, கச்சிப்பு அவுத்து டக்குன்னு அந்த பொண்ணு வாயில வச்சு மூடிட்டானோ. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கோயிலுக்குள்ளதான் கடந்தாங்கிறது தாய் தகப்பனுக்கு யாருக்குமே தெரியல. சிறுமியை காணாததால் தேடி வந்த பெற்றோர் அவர் அங்குள்ள கோயில் ஒன்றில் மயங்கி கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளனர். நடந்ததை வெளியில் சொல்லக்கூடாது என திலகரின் உறவினர் மிரட்டியதால் சிறுமி விஷமருந்தி தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். வீட்டுக்கு வந்தோம், இந்த மாதிரி சம்பவம், புள்ள அப்படி கடந்தா போனா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லல. மறுநாள் வந்து அந்த பொண்ணு வீட்டுல யாருமே கிடையாது. இல்லாத சமயத்துல அந்த திலகர் மச்சான் சுரேஷுங்கிறவன், நீ வந்து இந்த பிரச்சனை நடந்தது வந்து உன்னோட என்னோட என் மச்சானோட தான் இருக்கணும், என் மச்சான நீ காட்டி கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டை கொளுத்திடுவான், உங்க அண்ணனும் இல்லை நான் வெட்டிடுவான், நீ எது பண்ணிட்டாலும் பேசி முடிச்சுக்குவோம், அப்படி இல்லைன்னா நீ ஊருக்குள்ள சொல்லக்கூடாது, இல்லை உன்னை கொண்டுடுவோம் மிரட்டணும் பிற்பாடுதான் சார். அந்த பொண்ணு வந்து மருந்து சாப்பிட்டுது, மருந்து சாப்பிட்டதுக்கும் பிற்பாடு தான் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுது. நீ ஏன் மருந்து சாப்பிட்ட, நீ விவரத்தை சொல்லிட வேண்டியதானே, இந்த மாதிரி அவன் பண்ணிட்டான் போயிட்டான்னு நீ சொல்ல வேண்டியதானே, சொல்லாததுக்கு காரணம் என்ன அப்படிங்கும் போது என்னை மிரட்டனா அதனால தான் நான் மருந்து சாப்பிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சுங்க சார். இதையடுத்து அண்ணாமலை நகர் ராஜா முத்தையா மருத்துவமனையில் சிறுமி சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். மருத்துவ பரிசோதனையில் சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது தெரிய வந்தது. புகாரின் அடிப்படையில் திலகர் கைது செய்யப்பட்டார், ஜெய்சங்கர் தலைமறைவானார். அந்த பகுதி இளைஞர்கள் மது அடிமையாக மாறி குற்றச் செயல்களில் ஈடுபடுவதற்கு அந்த பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைதான் காரணம், அதை மூட வேண்டும் என்று கோரியும் ஜெய்சங்கரை கைது செய்ய வேண்டும் என்று கோரியும் உறவினர்கள் குமாரக்குடி பேருந்து நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். டாஸ்மார்க், எங்கள் ஊரில் டாஸ்மார்க் இருக்குது, அந்த கடையில் தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது. அந்த கடையை வந்து நேற்று எடுக்கிறோம்னு சொல்ல நாங்கள் விட்டு புகார் கொடுத்தோம், அதை வந்து ஏற்றுக்கிட்டாரு. நான் உடனடியே ஒரு வாரம் காலம் எங்களுக்கு அவகாசம் கொடுங்க, நாங்கள் கடையை மாற்றிடறோம்னு சொல்லிட்டாரு. இன்னொன்று பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நாங்கள் நேற்று அவர்கிட்ட நிவாரணம் கேட்கறதுக்கும் மனு கொடுத்தோம், அதை நான் செஞ்சிடறேன், மேலிடத்துக்கு நான் தெரிவிக்கப்படுத்துகிறேன், தயவுசெய்து எனக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் கலந்து செல்லுங்க அப்படின்னாரு. அது குமாரகுடியில் வந்து அந்த டாஸ்மார்க் இருக்கிறதால அங்கே அந்த சைடு விவசாயம் பண்ண போகிற பெண்கள், ஆடு மாடு மேய்க்க போகிற பெண்கள், இயற்கை உற்பத்தி கூட கழிக்க முடியாமல் அங்கே போகிற பெண்களுக்கெல்லாம் வந்து கையை பிடிச்சி எடுத்து அங்கே வந்து சரியான ஒரு அவல நிலையை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நான் காவல்துறையிட்டையும் சொல்லிட்டோம், காவல்துறையும் வந்து நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம்னு அவங்களும் எதுவும் எடுக்க மாட்டுறாங்க. இதனால் வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து அரசு வந்து நிவாரண உதவி வழங்கி அந்த பொண்ணை வந்து உடனடியாக இது பண்ணி தரணும். கைது செய்யப்பட்ட திலகரை சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று ஆய்வு செய்தனர் போலீசார். தலைமறைவான ஜெய்சங்கரை தேடி வருகின்றனர். விழுப்புர் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்புதுப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பூபதி என்பவர் திண்டிவனம் கோவிந்தசாமி அரசு கலைக்கல்லூரியில் BSc 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். மேல்புதுப்பட்டு கிராமத்தில் டியூசன் நடத்தி வந்துள்ளார். தன்னிடம் படிக்க வந்த 3ஆம் வகுப்பு படிக்கும் 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். புகாரை அடுத்து தலைமறைவான பூபதியை போலீசார் கைது செய்தனர். அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கும் பதிவு செய்யப்பட்டது.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் கிளப் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் 29 வயது கிறிஸ்டோபர். இவர் ஜம்மு காஷ்மீரில் ராணுவ முகாமில் பதிவாளராக பணிபுரிந்து வருகிறார். சில தினங்களுக்கு முன்பு விடுமுறையில் குன்னூர் வந்த கிறிஸ்டோபர் அங்கு தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த சிறுமியிடம் நட்பு ரீதியாக பழகி வந்துள்ளார். பின்னர் சிறுமியை ஆசை வார்த்தைகள் கூறி வேளாங்கண்ணிக்கு கடத்தி சென்று அங்கு அறையெடுத்து 2 நாட்கள் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். புகாரை அடுத்து தங்களை போலீசார் தேடுவதை அறிந்த கிறிஸ்டோபர் சிறுமியுடன் குன்னூர் வந்தார். அவரை போலீசார் கைது செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகாவில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுமி அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த சிறுமியின் வயிறு பெரிதானதால் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பெற்றோர் பரிசோதித்தனர். அப்போது சிறுமி 8 மாத கர்ப்பமாக இருந்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு மதுரை அரசு மருத்துவமனையில் சிறுமிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. தகவல் அறிந்த மாவட்ட குழந்தைகள் நலக்குழுவினர் சேடப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். விசாரணையில் சிறுமியின் சித்தப்பா ஐயப்பன் சிறுமியை சீரழித்தது தெரிய வந்தது. தேனி மாவட்டம் கம்பத்தில் பதுங்கியிருந்த ஐயப்பனை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் தினசரி இதுபோன்ற பாலியல் பலாத்காரங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கத்தான் செய்கின்றன. பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்ற அசாத்திய நம்பிக்கையுடன் தான் காவல்துறையை அணுகுகின்றனர். ஆனால் சிறுமி சரிதா கொலை வழக்கு போன்ற பல வழக்குகளில் போலீசாரே அலட்சியத்துடன் தான் செயல்பட்டுள்ளனர். சிறுமியோ இளம் பெண்ணோ காணாமல் போனால் யாருடனாவது ஓடிப்போயிருப்பார் என்ற வார்த்தையை கூசாமல் பாதிக்கப்பட்டவர்களிடம் கூறுகின்றனர் என்பதுதான் முக்கிய புகாராக உள்ளது. குடும்பங்களில் குழந்தைகளுக்கு ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் போன்ற செல்போன்களை கொடுப்பது இப்போது அந்தஸ்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. செல்போன்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என பெற்றோருக்கே தெரியாத போது குழந்தைகளின் நிலை என்ன என்ற கேள்வி எழுகிறது. குழந்தைகளுக்கு குட் டச், பேட் டச் பற்றி சொல்லிக் கொடுப்பது இன்றைய காலத்தின் கட்டாயம். ஆனால் தனக்கு பாதிப்பு நேர்ந்தால் அதில் அவமானப்படுவோ கூனி குறுகவோ ஒன்றுமில்லை என்று எடுத்து கூறி தைரியமாக பெற்றோரிடம் நடந்ததை சொல்வதற்கும் குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். விரல் நுனியில் தொழில்நுட்பம் வந்துவிட்ட இன்றைய நிலையில் செல்போனில் போனோகிராஃபி எனப்படும் ஆபாச படங்களை பார்ப்பதை தடை செய்வது சாத்தியமாகவில்லை. பாலியல் பலாத்காரங்களின் அடிப்படையே பெண்களை வெறும் போகப் பொருளாக பார்ப்பது மட்டுமே. அதை தாண்டி அவர்களும் நம்மை போன்ற இரத்தம் சதையுமான மானிடர்களே என்ற உணர்வு ஆண் சமூகத்திற்கு வரவேண்டுமானால் அதற்கான பயிற்சி குடும்பங்களிலிருந்து தொடங்க வேண்டும்.